வணக்கம், நான் டாக்டர் மெல்வின். நம்ம போன வீடியோவில் நம்ம ஸ்பைனல் கார்டில் உள்ள பிரச்சனைகள் என்னென்ன வரலாம், அதில் எப்படி அமைப்பு இருக்குது, எல்லாத்தையும் பற்றி டீட்டெயிலாக பார்த்தோம். இந்த எபிசோடில் நம்ம பார்க்கக்கூடியது கழுத்தில் இருக்கக்கூடிய முதுகெலும்பு, அதாவது செர்விக்கல் வெர்டிப்ரேல அது அதோடய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, அதில் என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் வரலாம், இல்லை அப்படி வராமல் எப்படி தடுக்கலாம், வந்துட்டுனா அதுக்கு என்ன தீர்வு, இதை பற்றி பார்க்கலாம். இப்போ நம்ம செர்விக்கல் வெர்டிப்ரே எடுத்தாலே நம்ம முக்கியமான காரணம், நிறைய பேர் கஷ்டப்படுறது இந்த செர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ். நம்ம சித்த மருத்துவத்துலேயும் சகனவாதம் சொல்லுவோம். இதில் தான் நிறைய பேர் கஷ்டப்படுறதை பார்க்கலாம். டெய்லி பார்த்தோம் அப்படின்னா கையெல்லாம் மத மதப்பாக இருக்குது, நமக்கு கழுத்தெல்லாம் தலை சுற்றுது, டாக்டர் ரொம்ப வலிக்குது, கழுத்தை நிம்மதி எங்கேயும் போக முடியல, நடந்தால் கஷ்டமாக இருக்குது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இந்த செர்விக்கல் வெர்டிப்ரேலாம் இருக்கும். மோரோவர் இதில் நமக்கு ஆக்சிடென்ட்டாகவோ இல்லை ஏதாவது கீழே விழுந்து கழுத்தில் நமக்கு பிரச்சனைச்சுனா கீழே இருக்க எந்த பகுதியும் வேலை செய்யாது. ஸோ அவ்வளோ முக்கியமான இந்த கழுத்தெலும்பு பற்றி நம்ம முதல்ல பார்ப்போம். இந்த செர்விக்கல் வெர்டிப்ரேல ஃபஸ்ட்டு வெர்டிப்ரான்னு சொல்கிறது இந்த அட்லஸ்ன்னு சொல்லுவோம். மொத்தம் 7 வெர்டிப்ரா. இதில் தலையோட மொத்த வெயிட்டையுமே தாங்கக்கூடிய ஒரு முக்கியமான வெர்டிப்ரான்னு பார்த்தா இந்த C1 சொல்லக்கூடிய அட்லஸ் தான். நம்ம தலையில் மூளையே 1.5 கிலோவுக்கு மேலே இந்த ஸ்கல் வெயிட்டு இது எல்லாத்தையுமே தாங்கக்கூடியது அந்த வெர்டிப்ரா தான். அதனால தான் நமக்கு வந்து அது மிக முக்கியம்னு சொல்கிறோம். நம்ம பாருங்கள், இந்த தலையை நம்ம திரும்பும்போது இந்த வெர்டிப்ரா சேர்ந்து தான் நமக்கு திரும்பும். ஃப்ரெண்டில் நம்ம முன்னால் குனிஞ்சனாலும் இது இப்படி தான் சேர்ந்து வரணும், பின்னால் நிமிருவோம், இங்கே திரும்புவோம். ஸோ இந்த மாதிரி வரும்போது அது வந்து நல்லா ஸ்ட்ரெயினாக கொடுக்கும். இது அதே நேரத்தில் ஃப்ளெக்சிபிளாக மசிலோடு சேர்ந்து ஒரு நல்ல ஒரு கோஆப்ரேஷன் கொடுக்கறக்காக இந்த டிஸ்க் எல்லாமே இருக்குது. இதில் இந்த நம்ம கைக்கு கிடக்கக்கூடிய அவ்வளோ நரம்பு முடிச்சாலுமே சரி பிரேக்கல் ஃப்ளெக்சஸ் சொல்லுவோம், அது இந்த வழியாக தான் நமக்கு எல்லா நர்வ் சப்ளையும் பண்ணி ஆகும். நம்ம கையை மடக்கிறதுக்கு, கையை தூக்கிறதுக்கு, இந்த மாதிரி எல்லா இதுவும் நம்ம டச் பண்ணால் மூளைக்கு அது நம்ம தெரியப்படுத்தக்கூடியதும் இந்த சர்விக்கல் ஃப்ளெக்சஸ் பிரேக்கல் ஃப்ளெக்சஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த கழுத்து நரம்பு வழியாக தான் நமக்கு போகணும். இதில் என்ன பிரச்சனைகள் வரலான்னா, இப்போ நம்ம ஓங்கி தலையில் நம்ம வெயிட் அடிக்கலாம், இல்லை நலையில் ஏதாவது தட்டலாம். முக்கியமாக நம்ம கூடிய மக்கள் பண்ணக்கூடிய தப்பு என்னென்னா, இந்த படுத்திருந்து டிவி பார்ப்பாங்க, இந்த பொசிஷனில் இப்படி ரொம்ப நாள் இருக்கும்போது பாருங்கள் எவ்வளோ ஸ்ட்ரெயின் ஆகுது. அதே மாதிரி கழுத்தை ரொம்ப பாதிக்கக்கூடியது, நம்ம சிஸ்டத்தில் இப்படியே ஒரு பொசிஷனில் இருந்துகிட்ருக்கோம், இந்த வெயிட்டு தாங்காமல் இதில் வரும்போது நம்ம டிஸ்கில் ஒரு ப்ரெஷர் கொடுத்துட்டே இருப்போம் நம்மளை அறியாமலே. ஸோ ஒரு 7 மணி நேரம் 8 மணி நேரம் அப்படி குனிஞ்சிருக்கிறது, எந்த ஒரு வேலையுமே ப்ராப்பராக செய்யாமல் ஒரே பொசிஷனில் நம்ம அழுத்தத்தை கொடுக்கும்போது இந்த டிஸ்கில் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும். ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னா இது மெல்ல இது அழுத்தும், அழுத்தின உடனே நமக்கு கைக்கு அதனால தான் அந்த நம்னஸ்ஸு பரவுது. இங்கே நரம்பு இந்த ரெண்டு சைடில் ஒன்று அதான் பார்த்தோம் அப்படின்னா நிறைய எங்களுக்கு ஹார்ட்டில் ப்ராப்ளம் வந்துட்டு இசிஜி எடுத்தோம், எக்கோ எடுத்தோம், எல்லாம் நார்மலாக இருக்குது, ஆனால் கை ஒரு சைடு இழுக்குது வலிக்குது இதெல்லாம் பார்த்து சொல்லுவாங்க. இங்கே கம்ப்ரஸ் ஆச்சுன்னா நமக்கு இங்கே பிளட் சப்ளையும் கம்மியாக இருக்கும், அதே நேரத்தில் நர்வ் சப்ளை நமக்கு கஷ்டப்படும் போது ஒரு நம்னஸ்ஸு ஷாக் அடித்த மாதிரி ஃபீலிங் பெயின் விரல் வரைக்கும், அதாவது ஹார்ட் அட்டாக் நம்ம என்ன சிம்டம் சொல்கிறோமோ அது வரைக்கும் இருக்கும், உடனே பயந்துருவாங்க. இதுக்கு காரணம் இந்த பிரேக்கிங் ப்ராசஸ்ஸை வந்து நமக்கு அழுத்துறது தான். இதிலேருந்து ஒவ்வொரு அதாவது இந்த 7 வெட்டிப்புறாலேருந்தும் அதனுடைய நரம்பு முடிச்சில் அழுத்தும்போது ஒவ்வொரு விதமான சிம்டமாக காட்டும். இது வராமல் தடுக்கணும்னா நம்ம கண்டினியூஸாக ஒரே போஸ்டரில் ரொம்ப நேரம் இருக்கும்போது கழுத்தை நம்ம மைண்ட் பண்ணிக்கணும். தலையில் ஹெவியாக வெயிட் எடுக்கிறோம், இல்லை நம்ம எதாவது ஸ்போர்ட்ஸ் இருக்கோன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். அதையும் தாண்டி ஏதாவது இன்ஜுரி லைட்டாக நமக்கு வருதுன்னா உடனடியாக அதுக்குள்ளே ட்ரீட்மெண்ட் அடுத்த கட்டமாக போகணும். அதை வச்சுட்டே இருந்து ரொம்ப க்ரானிக் ஆக்கி அதில் ஃபுல்லாக தலை நீர்லாம் இறங்கி அந்த மாதிரி கண்டிஷனில் வரும்போது நமக்கு ட்ரீட்மெண்ட் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ நம்ம வர்மா ட்ரீட்மெண்ட்டில் முதல்ல கழுத்து வலின்னு ஒரு ஆள் வர்றாரு அப்படின்னா என்ன ஸ்டேஜில் இருக்கான்னு பார்ப்போம். அதாவது க்ரானிக் ஸ்டேஜில் இருக்கா, இல்லை இப்போ தான் படுத்து தூங்கி எழும்பி லேசாக பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷனில் வருவாங்க. ரொம்ப சிவியராக தலை சுத்து இருக்கும், கை நம்னஸ் இருக்கும், எலும்பினாலே கஷ்டமாக இருக்கும், அவங்களுக்கு பார்த்திங்கன்னா செர்விக்கல் காலரோடு வருவாங்க. இந்த மாதிரி கண்டிஷன் வந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம முதல்ல பண்ண வேண்டியது இன்ஃப்ளமேஷன் அதிகமாக இருக்கும். ஏன்னா ரொம்ப க்ரானிக்காக அந்த டிஸ்க்கு ப்ராப்பராக அலைன் பண்ணாமல் அப்படியே இருக்கும்போது நீர் அடிச்சிருக்கும், அந்த இன்ஃப்ளமேஷன் இருக்கும்போது நமக்கு அந்த இன்ஃப்ளமேஷனை குறைச்சிட்டு அதுக்கேற்ற மாதிரி அதை முதல்ல அலைன் பண்ணுவோம், அதுக்கப்புறம் அதை ஹீல் பண்ணுவோம், அதுக்கு அந்த மசாஜ் எல்லாம் ஜென்டில் கொடுக்குறது, அந்த ரத்த ஓட்டெல்லாம் கரெக்டாகி மசில் அலைன் பண்ணுவோம். முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடியது இது வந்து வெறும் ஸ்கெலிட்டன் தான், நம்ம கழுத்துக்கு பலம் கொடுக்குறதே இதை சுற்றி இருக்கக்கூடிய மசில் தான். ஒரு கால் நீங்கள் பார்த்தோம் அப்படின்னா நம்ம கட்டுப்போப்பாக ஜிம்மில் வைக்கும்போது இந்த விங் மசில்லாம் பார்ப்போம், இதெல்லாம் சேர்த்து நமக்கு வந்து கழுத்தை ஒரு நல்ல ஒரு பிடிமானம் அந்த ஸ்பைனல் கார்டு கொடுத்துட்ருக்கோம். ஸோ நம்ம எப்போவுமே கழுத்தை வந்து எப்போவுமே சேஃபாக வச்சுக்கணும், நம்ம எங்கேயாவது உள்ளே நுழையிறோன்னா தலையில் ஈஸியாக அடிக்காமல் பார்த்துக்கணும். அதே நேரத்தில் தலையில் வெயிட் ஏதாவது தூக்குறோம் நம்ம அதுனா அதை அதுக்கேற்ற மாதிரி ட்ரெயின் பண்ணணும். எடுத்த உடனே வந்து ஹெவியாக திடீர்னு வெயிட்டை வைக்கிறது, எங்கேயா தம்மை திருப்பிக்கு படுக்கிறது, இந்த மாதிரி சில பிரச்சனைகள் பெரிய பெரிய கழுத்து வழியாக கொண்டு வரலாம்.
மோஸ்ட்லி எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கழுத்து வலி அவங்களுக்கு எப்படி ஆரம்பிக்குதுன்னே தெரியாது. முதல்ல ஒரு சின்ன டயர்ட்னஸ் இருக்கும் இந்த கழுத்தில், நம்ம கரெக்டாக இப்படி அடிக்கடி இந்த வச்சு மசாஜ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நம்ம பார்த்துருப்போம் சிஸ்டத்தில் இருக்கவங்களாகட்டும், இந்த கழுத்து வலி ஆரம்பிக்கும் போது அந்த இது ஸ்ட்ரெயின் ஆகிறது நமக்கே தெரியும். அடுத்த கட்டமாக என்ன ஆகும்னா, இந்த ஷோல்டர் பெயின் லேசாக ஆரம்பிக்கும். ஒரு சின்ன நம்ம நடக்கும்போது நமக்கே தெரியும் ஒரு பேலன்ஸ் இல்லை, நம்மளால் சரியாக கோஆர்டினேட் பண்ணி நடக்க முடியலன்னு தெரியும். காலையில் எழுமணும்னு ஒரு சின்ன தலை சுற்று இந்த மாதிரி ஆரம்பிக்கும். ஸ்டேஜஸ் தாண்ட 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 நமக்கு பைக் ஓட்டும் போது திடீர்னு ஒரு அன்பேலன்ஸ் ஆகும், உடனே கஷ்டப்படுவாங்க. எடுத்த உடனே இதுக்கு என்ன இருக்குன்னே அவங்களுக்கு தெரியாது. ஏதோ நமக்கு நிறைய பேர் இந்த பிரச்சனையில் எனக்கு ஸ்ட்ரோக் வந்துட்டு டாக்டர்னு சொல்லிட்டு வரவங்களும் இருக்காங்க. ஸோ இதெல்லாமே நம்மளுடைய அறியாமை. முதல்ல நம்ம பண்ண வேண்டியது இந்த கழுத்துக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த கழுத்தை பார்த்து மொபைல் ஃபோன் ஃபுல்லாக நம்ம கீழே குனிஞ்சு பார்த்துட்டே இருக்கும். அது லிமிட்டை தாண்டும்போது நமக்கு தெரியும். ஆனால் கவனம் பூரா நம்ம மொபைலில் இருக்கும்போது அந்த வலியோ அந்த ஸ்ட்ரெயின் ஆகிறதோ நம்ம ஃபீல் பண்ண மாட்டோம். அதில் தான் பெரிய பிரச்சனையை ஆரம்பிக்கிறது. ஸோ அப்பப்போ நம்ம ஒரு கேப் விட்டு நம்ம சிஸ்டம் ஒர்க்கு தான் நமக்கு அப்படின்னா கொஞ்சம் எலும்பி ஒரு சுற்றிட்டு வர்றது, இந்த மாதிரி அதுக்கு ரெஸ்ட் கொடுக்கறது நம்ம பிரச்சனைகள் வர்றதை குறைக்கும். இனி ஆயில் அப்ளை பண்ணுறது நல்லது. நம்ம குளிக்கும்போது கழுத்தை சுற்றி நம்ம குளிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் எண்ணெய் எல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம அதை ரெகுலராக கொண்டு போனோம்னா நம்ம பிரச்சனைகள் வர தடுக்கலாம். நிறைய பேர் இப்போ சொல்கிறாங்க, டாக்டர் ஆயில் அப்ளை என்ன யூஸ் இருக்குது, தலையில் ஆயில் வைக்கிறதுனால என்ன யூஸ் இருக்குது, கழுத்தில் ஆயில் போடுறதுனால என்ன யூஸ் இருக்குதுன்னு. நான் உங்களுக்கு எல்லாம் சொல்கிறது மாடர்ன் சயின்ஸில், இன்றைக்கி ஒரு ஆளுக்கு மசாஜ் பண்ணிவிட்டு நீங்கள் போய் எம்ஆர்ஐ எடுக்கலாமா அப்படின்னு கேட்டால் எடுக்க முடியாது. திரும்ப திரும்ப அதான் சொல்கிறேன், எம்ஆர்ஐ எடுக்கும்போது ஆர்டிஃபேக்ட் அடிக்கும், அந்த ஆயில் கண்டென்ட் உள்ளே அப்சார்ப் ஆகிருக்கும். இந்த ஆயில் கண்டென்ட் உள்ளே அப்சார்ப் ஆகிறதுனால நமக்கு வந்து லூப்ரிகேஷன் கொடுக்கும், டிஸ்க்கு தேவையான டிகேட்ரேஷன் அது போக்கும். நிறைய இன்றைக்கி பிரச்சனை இருந்ததுன்னா டிஸ்க் டிகேட்டட் ஆகிட்டு அந்த ஸ்பேஸ் குறைஞ்சிச்சு, ரெண்டு உரசுது, எலும்பு தேய்மானம் இதெல்லாம் வர்றதுக்கு காரணம் அந்த டிஸ்க் ஸ்பேஸில் இருக்கக்கூடிய அந்த நீர்த்தன்மை குறையிறது. இதுக்கு வந்து ஆயில் ரொம்ப ஆயில் பாத் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால தான் நம்ம முடிஞ்ச வரைக்கும் வாரத்தில் ஒரு நாளாவது உடம்பு பூரா எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். டெய்லி நம்ம குளிக்கும் போதும் குளிக்கிறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி அதை கழுத்துக்கு லைட்டாக அப்ளை பண்ணி கழுத்தை நல்லா ஸ்ட்ரெங்க் பண்ணி நம்ம சிம்பிளாக இந்த மாதிரி ஒரு ரெண்டு மசாஜ் பண்ணிவிட்டு கழுத்தை பார்த்தது நல்லதாக இருக்கும். இன்னைக்கு முதல்ல ஸ்ட்ரெயின் ஆகுது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், இதில் இப்படி கோத்து பிடிக்கணும். இப்படி நம்ம கோத்து பிடிச்சி இப்படி ஒரு தூக்கு தூக்கும் போதே நமக்கு அந்த ஸ்பேசஸ் வந்து கரெக்டாக அலைன் ஆகும். அப்படி அலைன் ஆகி இப்படி இருக்கும்போது இப்படி இருக்கலாம். சில எக்ஸசைஸ் எல்லாமே நம்ம பண்ணுறது ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் நல்லா பெனிஃபிட் கொடுக்கும். ஆரம்ப கட்டத்தில் நம்ம இந்த மாதிரிலாம் பண்ணும்போது பெரிய பிரச்சனை வராமல் தடுக்கலாம். அதையும் தாண்டி நமக்கு தலை சுற்று இருக்குது இதெல்லாம் இருக்குது அப்படின்னா நம்ம ஒரு ப்ராப்பராக அதுக்குள்ளே எக்ஸாமின் பண்ணிடலாம். இல்லை ஒரு மருத்துவரை பார்த்தீங்கன்னா கரெக்டாக இது வந்து கழுத்தில் உள்ள ப்ராப்ளமாக என்ன அதுக்கு என்ன சொல்யூஷன் எல்லாமே சொல்லிடுவாங்க. இவ்வளோ பிரச்சனை தான் நம்ம கழுத்தில் வரும். இனி இதில் ஆட்டோஇம்யூன் டிசார்டர் ஒன்று இருக்குது, கழுத்தில் ரொம்ப ரொம்ப பெரிய பிரச்சனைன்னு வரக்கூடியது ஆங்கிலசிஸ் ஸ்பாண்டிலிசிஸ் சொல்லக்கூடிய இம்யூன் சிஸ்டத்தில் இருக்க கோளாறால் வருது. அவங்களுக்கு வந்து இந்த செர்விக்கல் வெர்டிப்ரலேருந்து டார்சல் வெர்டிப்ரல் வரைக்கும் எல்லாமே ஃபியூஸ் ஆகி இந்த மூமெண்ட்டே இருக்காது. ரோபோ மாதிரி இவ்வளோதான் மூமெண்ட்டை ஸ்ட்ரீட் ஆகும், இந்த மாதிரி இவ்வளோதான் அசைப்பாங்க, ஃப்ரெண்டில் பெண்ட் பண்ண முடியாது, இந்த மாதிரி கண்டிஷனும் நமக்கு செர்விக்கல் வெர்டிப்ரலாக வரலாம். இதுக்கு சித்த மருத்துவத்தில் நல்ல ஒரு தீர்வு இருக்குது. அந்த ஸ்டேஜஸ் பொறுத்த வரைக்கும் அவங்கள வந்து கரெக்டாக கைட் பண்ணி கொண்டு போனோம்னா இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம சுலபமாக அவங்களுக்கு ஒரு தீர்வு கொடுக்கலாம். இப்போ இவ்வளோ நேரமும் நம்ம கழுத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் அதை எப்படி தடுக்கலாம் எல்லாமே பார்த்தோம். இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது ஆலோசனையோ இல்லை சந்தேகமோ இருந்தது அப்படின்னா தாராளமாக டயன் சித்த மருத்துவமனையை அணைக்கலாம். நன்றி, வணக்கம்.